வணக்க மக்களே, எலுமிச்சை சாறும் அதனுடைய மகத்துவமும். நீங்கள் தினமும் தாராளமாக ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். இது உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை ஜூஸ் தீர்த்துரும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்கும். மக்களே, வாய் துர்நாற்றமாக உங்களுக்கு இருக்கா, வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசம் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். ஸோ இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இந்த எலுமிச்சை ஜூஸில் இருந்திருக்கு. வாங்க, அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தேவையான சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறதுங்க மக்களே. உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதி அதாவது சர்க்கரை வியாதியால் அவதிப்படுபவர்கள் எல்லாமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை சாறு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் தினமும் அவங்க குடிக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தும். வயிற்று வலி, வயிற்று உபசம், நெஞ்செரிச்சல், கண்வெளி ஆகியவற்றை சரியாக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பழச்சாறாக இந்த எலுமிச்சை சாறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் கிடையாது மக்களே, இது ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்குது, அதாவது உயர்ந்த கிருமி நாசினியாகவும் இந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை ஜூஸில் இருக்கிறதால ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எலுமிச்சையால் வந்து பார்த்தீங்கன்னா நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு நீங்கள் தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதால விலகும். எலுமிச்சை ஜூஸ் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சையால் தான் பெருகும். கடல் உப்பை சாப்பிட்டு உடல் உப்பி போன மனிதர்களெல்லாம் எலுமிச்சை ஜூஸை தினமும் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழந்து போன அந்த கட்டழுக்கு மீறி திரும்ப கிடைக்கும். அதாவது எலுமிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. அது என்னென்ன வரிசைப்படுத்துகிற பாருங்க. எலுமிச்சம்பழம் பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், வாய் நாற்றத்தை போக்கும், சரும நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியையும் குணப்படுத்தும். ஸோ இந்த நிறைய நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் கொண்டிருக்கு. எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை நமக்கு தடுக்கக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழத்தோடு இருக்கக்கூடிய ஃபியோஃபிலின் அம்சலக்கூடிய சத்தில் இருக்குது. தினமும் எலுமிச்சை ஜூஸை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா கதிரி இயக்கத்தை தாக்கி நம்மளால் தப்பிக்க முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கையும் எலுமிச்சை தடுக்கிறது. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இது எல்லாத்திலுமே ஏற்படக்கூடிய களைப்பை நீக்க நீங்கள் தினமும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உடனே கடித்து அதோடைய சாறை அல்லது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழிந்து சர்க்கரை போட்டு அப்படியே சாப்பிட்டாலும் சரி அது வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெம்பு ஏற்படுத்தும். இப்போ உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கெல்லாம் மீண்டும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழ சாறை குடிப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சமாதானத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் தான் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உடல் ரீதியாக இன்னொரு காரணம் இருக்குது. உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கெல்லாம் மீண்டும் எலுமிச்சை சாறை உண்ணுவது எலுமிச்சை சாறை சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த உணவுகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் நேர்வது வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும்.